நான் எனது ஆட்சியின் போது யுத்தம் செய்யவில்லை மாறாக நாட்டில் சமாதானத்தை ஏற்படுத்தினேன் அதன் மூலம் தமிழர்களும் முஸ்லிம்களுமே அதிகமாக பயனடைந்தனர் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இன்று ஞாயிற்றுக்கிழமை கொழும்பில் இடம்பெற்ற ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகளின் மீதின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார் அவர் அங்கு தொடர்ந்து உரையாற்றுகையில் ால் எது நாடு புலவுட்டிருந்தது எனினும் அதனை நாம் இல்லாமலாக்கி சமாதானத்தை ஏற்படுத்தினோம் யுத்தத்தின் போது விரட்டப்பட்ட முஸ்லிம்கள் இடம்பெயர்ந்த மக்களின் என அனைவரையும் நாம் மீள குடியேற்றினோம் எனக்கு யுத்தத்தை வெற்றி கொள்ளவும் சமாதானத்தை ஏற்படுத்தவும் நாட்டில் அபிவிருத்திகளை செய்யவும் பன்னிரண்டு பில்லியன்கள் செலவாகியது இவ்வாறெல்லாம் செய்த பிறகு இன்று நிலைமை மாறியுள்ளது

කරು නැවතන්නේ ඇද කියನ වි කරමෙන් ජනතාවද අව්‍යతාව ඒಲටే ජනතාව කನದ ಮದ రాජක්ೆ තුළು සಯలు త න්න